அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கும்ஃபுவோட ஹெட் டு டோ வார்ம் அப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன அப்டவுன். இந்த சின்ன அப்டவுன் பண்ணும் பொழுது நம்மளோட நெக்கோட ஸ்ட்ரெச் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன அப் பண்ணும் பொழுது நம்ம இன்ஹேல் பண்ணணும், சின் டவுன் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணணும். நம்ம பாடி பெண்ட் பண்ணக்கூடாது, நெக்கு தான் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கை பார்க்கணும், இல்லைனா வீட்டில் இருந்தால் சீலிங்கை ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்கணும். அடுத்தது சின் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம போகணும். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் வந்து நமக்கு நெக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த லெஃப்ட்டு வந்து போகும்போதும் ரைட் போகும்போதும் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வரைக்கும் போகணும். நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்டுனால் நம்மளால் பின்னாடி திரும்பி பார்க்க முடிஞ்சால் கூட பின்னாடி திரும்பி பார்க்கலாம், அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும். பட் நம்ம ஷோல்டரை மூவ் பண்ணக்கூடாது. ஷோல்டர் மூவ் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பி பின்னாடி பார்த்துருவோம், ஆனால் நமக்கு ஸ்ட்ரெச் கிடைக்காம போயிடும். அடுத்தது ஹெட் ரொட்டேஷன். ஹெட் ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைட்டிங் அப்போல்லாம் மயக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுகிறது. யாரெல்லாம் ஹெட் ரொட்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஃபேஸில் ஸ்லாப் கிக்கே வாங்கினாலும் பஞ்சஸ் ஹெவியாக விழுந்தாலும் மயக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட் இந்த ஹெட் ரொட்டேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது ஷோல்டர் ரொட்டேஷன். இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் நம்ம பண்ணும் பொழுது எல்போஸ் ரெண்டு ஜாயிண்ட் ஆகணும், ஏதோ ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆனால் கூட ஓகே. அதே மாதிரி ரிவர்ஸும் 10 நம்ம பண்ணணும். ரிவர்ஸ்லேயும் எல்போ ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, இட் வில் பி குட். அப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் ரொட்டேஷன் ஃபார்வர்ட் 10 இது வந்து சிங்கிள் ஹேண்டாக பண்ணுவாங்க. சிங்கிள் ஹேண்டாக பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா ஈக்குவலாக சிமெட்ரிக்கல் கிடைக்கணும்னா ரெண்டு ஹேண்டும் நம்ம ஈவனாக வச்சு ஒரே மாதிரி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸ்பைனல் கார்ட் ட்விஸ்ட். இந்த ஸ்பைனல் கார்ட் ட்விஸ்ட் நம்ம பண்ணும்பொழுது நம்ம பேக்கில் போயிட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்பைனல் கார்டை ட்விஸ்ட் பண்ணி நம்மளோட 4 fingers நம்ம பார்க்கணும். அதாவது எந்த டைரக்ஷன் திரும்புகிறோமோ அதில் வர 4 finger நெயில்ஸை பார்த்தா தான் மேக்ஸிமமாக ஸ்பைனல் கார்டு ட்விஸ்ட் ஆகும். இப்படி பார்க்கும் பொழுது நம்மளோட ஸ்பைனல் கார்டு மேக்ஸிமமாக ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். இப்படி பார்க்காம ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மட்டும் நம்ம நின்று பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு பாருங்கள் ட்விஸ்டே ஆகாது. ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் ட்விஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 4 finger நெயில்ஸை பார்த்து இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விங். இந்த ஸ்விங் பண்ணும் பொழுது நம்ம ஸ்ட்ரைட் அப்வர்ட் சீலிங் ஆர் ஸ்கை பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தலையை மேலே தூக்குனாலே நமக்கு வந்து சீலிங் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு நிற்கிறதுக்கு நேராக எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஐசைட் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து பேக் போன் நல்லா ஸ்ட்ரெச் உங்களுக்கு கிடைக்கும். இது சிங்கிள் ஹேண்ட் ஸ்ட்ரெச், சைட் ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரே ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சாக பண்ணோம்னா இன்ஜுரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கண்டினியூஸாக பண்ணாததுக்கு பதிலாக லைட், மீடியம் அண்ட் தென் வி ஹாவ் டு கோ ஃபார் த மேக்ஸிமம். இப்போ இதே மாதிரியே நம்ம அதர் சைடும் பண்ணணும், லைட், மீடியம் அண்ட் தென் மேக்ஸிமம் பண்ணணும். இது மாதிரி பண்ணும் பொழுது நம்மளோட சைடு ஹிப் மசில் ரொம்ப சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் ரொட்டேஷன். இந்த பிரிஸ்ட் ரொட்டேஷன் நம்ம இன்வெர்ட் 10 அவுட்வர்ட் 10 பண்ணணும். இது பண்ணும்போது நம்மளோட எல்போ வந்து கொஞ்சம் கூட பெண்டே இருக்கக்கூடாது. பெண்ட் இல்லாமல் பண்ணுறது தான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் வந்து நமக்கு பிரிஸ்ட்டுக்கு கிடைக்கும். அடுத்தது ஃபோர்ஆர்ம் ரொட்டேஷன். ஃபார்வர்ட் ரொட்டேஷன் 10 ரிவர்ஸ் ரொட்டேஷன் 10 பண்ணும்போது ஃபோர்ஆர்ம் நல்லா ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி தான் பார்த்து பண்ணணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ளாட்டாக வச்சுக்கணும், அதே மாதிரி எல்போ பெண்டாகவே கூடாது. இந்த ரெண்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பஞ்சோட எபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நமக்கு விரிஸ்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது நம்மளோட எல்போ பெண்டாகாமல் பத்திரமாக பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்போ பிரெண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஃபிங்கர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க நரம்பெல்லாம் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் கிடைக்காமலே போயிடும். அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் லெக் டச். ஆப்போசிட் லெக் டச்சுக்கு நம்ம லெக்ஸை வந்து எவ்வளோ தூரம் ஒய்ட் ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒய்ட் ஓப்பன் பண்ணி நின்றுக்கிட்டு ஆப்போசிட் லெக்கை டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணும்போது மேலே இருக்க ஹேண்டை தான் நம்ம ஃபேஸ் பார்க்கணும், கீழே இருக்க ஹேண்டை பார்க்கக்கூடாது. இது மாதிரி 10 பண்ணலாம். அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் இக்குவல் டு 1 set, அது மாதிரி 10 நம்ம பண்ணிக்கிறது நம்ம ஸ்பைனல் கார்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளோட மூமெண்ட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் அப்டமன் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் நம்மளோட டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம கிரவுண்டில் டச் பண்ணணும். இது இப்படி டச் பண்ணும் பொழுது நம்மளோட நீ பெண்டாகாமல் முக்கியமாக பார்த்துக்கணும். நீ பெண்டாகாமல் பண்ணுறதா இதில் அவசியம். சப்போஸ் வந்து கிரவுண்டை டச்சே பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ தூரம் நீ பெண்டாகாமல் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும். செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நக்கிள்ஸை வந்து இதே மாதிரியே டச் பண்ணணும். கிரவுண்டில் நக்கிள்ஸை டச் பண்ணுறது தான் செகண்ட் லெவல். பாருங்கள், நக்கிள்ஸை டச் பண்ணும்போதும் நம்மளோட நீ பெண்டே ஆகக்கூடாது. 1 foot டிஸ்டன்ஸில் நிற்கும் பொழுது அந்த 2 foot நடுவில் தான் நம்ம கையை கொண்டு போய் வைக்க போகிறோம். இது 3rd level. பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கிரவுண்டில் வந்து டச் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட ஒவ்வொரு லெவல் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஃப்ளெக்சிபிலிட்டியை காட்டும். ஃபார்வர்ட் பெண்டிங்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை காட்டும். இதெல்லாமே நம்ம ஃபைட்டிங்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிப் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஹிப் ரொட்டேஷன் பண்ணும்போது பொதுவாக நம்ம தலையை சுற்றிடுவோம், ஹிப்பை மட்டும் சுற்றவே மாட்டோம்.
என்ன பண்ணணும்னா லுக் ஸ்ட்ரைட், அதுக்கப்புறம் ஹிப்பை மட்டும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம நேராக பார்க்காம விட்டுட்டோம்னா தலை தான் சுற்றுமே தவிர ஹிப்பு சுற்றவே சுற்றாது. இது ஹிப்போட ரொட்டேஷனுங்கிறனால நம்ம ஹிப்புக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்த ஒர்க் அவுட் நீ ரொட்டேஷன். நீ ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம 5 டைம்ஸ் ஸ்டார்டிங்கில் செய்யலாம். ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறமா 10 டைம்ஸ் நம்ம செய்யலாம். நல்லா ஃபுல் டக் பண்ணி உட்காரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இந்த டக் இவ்வளோ தூரத்துக்கு கீழே உட்காந்தா போதும். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் எடுத்துக்கப்புறம் நம்ம ஃபுல் டவுனிங்க்கு போய்க்கலாம் ஒர்க் அவுட்ஸு. அடுத்தது தை ஸ்ட்ரெச். எந்த ஹேண்டு ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த லெக் ஃப்ரண்ட்டில் இருக்குதோ அந்த ஹேண்டை ஃப்ரண்ட்டில் வைக்கணும், எந்த லெக் பேக்கில் இருக்கோ அந்த ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு நல்லா லென்த்தியராக வந்து ஸ்டான்ஸ் போட்டு நம்ம நல்லா டீப்பாக டவுனிங் வரைக்கும் போயிட்டு ஸ்கையை வந்து நேராக மேலே பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே வெயிட் வந்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு நம்மளோட லெக்கு வந்து நல்லா ஸ்டான்ஸ் வந்து ப்ராப்பராகவும் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இன்னர் தைஸ் எல்லாமே இதில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். கும்ஃபூவில் இந்த ஸ்டான்ஸ் பேர் காங்கு. இது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க எல்லா ஸ்பெஷல் ஸ்டான்ஸும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்த ஒர்க் அவுட் போகலாம். அடுத்தது சைட் சிட்டப்ஸ். சைட் சிட்டப்ஸ் பண்ணும்போது நம்ம தைஸ் ஷூட் டச் த கிரவுண்ட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப் இருக்கும், அப்புறம் போக போக பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரெச் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட லெக் வந்து ஃப்ளாட்டாக வந்து தரையில் டச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டப்ஸ். சிட்டப்ஸ் பண்ணும்பொழுது நம்ம ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், கை ரெண்டும் ஃப்ளாட்டாக நம்மளோட ஷோல்டர் ஹைட்டுக்கு வச்சுக்கணும். எவ்வளோ தூரம் கீழே டக் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டக் பண்ணணும். அதாவது நம்மளோட தைஸ் ஷுட் பி பேரலல் டு த கிரவுண்ட். நம்ம நிலத்துக்கு பேரலாக நம்ம தைஸ் வர அளவுக்கு நம்ம டக் பண்ணி உட்காரணும். ஸோ இது மாதிரி வந்து மினிமம் 10 சிட்டப்ஸ் பர் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் லெவலை ரீச் பண்ணிக்கலாம். கிக்கோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு தேவை இந்த பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட் தான். இந்த பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட் நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்காக லெக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடச்சிரும். ஃபுல் லெக் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கும் சரி, மேக்ஸிமம் உங்களோட கிக்கு ஃபேஸ் ஹைட்டுக்கு போகிறதுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட்டில் இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நம்மளோட ஃபோர்ஹெட் டச் பண்ணணும். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போனோன்னா நம்ம சின் வந்து நம்மளோட ஃபீட்டில் வந்து டச் பண்ணணும். அதாவது டிப் ஆஃப் த டோவில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஒரே ஒரு அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் ஒன்று பார்க்கலாம். ஆப் க்ரஷ். இது நம்ம மெதுவாக கையை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு பேலன்ஸோடு இந்த ஒர்க் அவுட் வந்து மினிமம் 10 to 25 ஒரு செட்டுக்குன்னு மினிமம் 4 செட், அதாவது ஒன்றா 40 பண்ணணும் இல்லைனா 100 வரைக்கும் இந்த கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக் ஒர்க் அவுட்ஸ். அடுத்த வர வீடியோஸில் அட்வான்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.